அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எஸ்பிஓடைய பிளான் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்பிஓ இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் பிளான் இருக்குது. ஒரு பிளான் வந்து பேசிக் பிளான், இன்னொன்று ப்ரீமியம். ஒன்று பேசிக், இன்னொன்று ப்ரீமியம். இந்த ரெண்டு பிளான்லேயும் நம்ம எந்த பிளானை வந்து சூஸ் பண்ணலாம், எது வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலும், இன்னும் இந்த பிளானை நம்ம சூஸ் பண்ணும்போது எதில் நம்மளால் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம இதில் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற பிளான் வந்து பேசிக் பிளான். பேசிக் பிளானில் சரியா, இதுதான் பேசிக் பிளான். இந்த பேசிக் பிளான் நம்ம வந்து மெம்பர்ஷிப் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம 2000 பே பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம 2000 பே பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த பேசிக் பிளான்குள்ளே நம்ம வந்துடுவோம். சரி, இந்த பேசிக் பிளான்குள்ளே வந்ததுக்கப்புறமா எதுக்காக இந்த பேசிக் அமௌண்ட்டு நம்ம முதல்ல பே பண்ணுறோம் அப்படிங்கிற ரீசனும் இங்கே நமக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அந்த கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து 2000 பே பண்ணி வர்றோம் அப்படின்னு சொன்னால் 5GB கிளவுட் ஸ்டோரேஜ் நமக்கு கிடைக்கும். இதில் 1 இயர் வேலிடிட்டி அப்படின்றது கொடுத்துருக்கு, ஆனால் அப்படி எதுவும் கிடையாது. இது ஜஸ்ட் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு இது காமிக்கிறதுக்காகவும், ஜிஎஸ்டி அந்த பர்பஸ்க்காகவும் இதை வந்து அப்படி கொடுத்துருக்காங்களே தவிர்த்து, மற்றபடி நம்ம திரும்ப பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஒரு வாட்டி நம்ம பே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இது ரீஃபண்டபிள் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கு. ரீஃபண்டபிள்னு கொடுத்து கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்லி இஃப் யூ ஆர் நாட் ரெஜிஸ்டர்டு யுவர் அக்கௌண்ட். நீங்கள் அக்கௌண்ட் எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் இது என்னன்னு சொன்னால் உங்களுக்கு ரீஃபண்டபிள். ஆனால் நீங்கள் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் பே பண்ணிட்டீங்க, அவங்க உங்களுக்கு ரெஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை ரீஃபண்ட் பண்ணிடலாம், நீங்கள் வாங்க முடியாது. இதில் வந்து கிளவுட் ஸ்டோரேஜ்னா என்ன, கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பொதுவாக ஃபோனில் நம்மளுடைய மெமரிஸ் நிறைய விஷயங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணக்கூடியது வந்து இந்த கூகுள் டிரைவ், அந்த மாதிரி டிரைவ்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளது தான் கிளவுட் ஸ்டோரேஜ். இந்த கிளவுட் ஸ்டோரேஜை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறது மூலமாக நமக்கு ஃபியூச்சரில் இதில் ஒர்க் பண்ணும்போது கிளவுட் ஸ்டோரேஜ் மூலமாக நம்ம ஒர்க் பண்ணுவோம். நமக்கு வந்து பொதுவான ஒரு சர்வர் இருக்கும், நமக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருவாங்க, அதை நம்மளால அசஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கம்பெனிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை கம்பெனியும் அசஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு பொதுவான ஒரு ஸ்டோரேஜ் தான் வந்து இந்த கிளவுட் ஸ்டோரேஜ்ங்கிறது. ஸோ இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதுக்காக தான் நம்ம வந்து 2000 அமௌண்ட் வந்து பே பண்ணுறோம். இது என்ன, எது மூலமாக நமக்கு வந்து அமௌண்ட்டு கிடைக்குது, எதனால் கம்பெனிக்கு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், அஃபிலியட் பார்ட்னர் ப்ரோக்ராம். அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னது, நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டையோ இல்லை ஒரு சர்வீஸையோ நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம். கம்பெனி அந்த வேலையை தான் பண்ணுறாங்க, அதை நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த ஒரு ப்ராடக்ட்டையோ ஒரு சர்வீஸையோ நம்ம ப்ரொமோட் பண்ணும் போது, ரேட்டிங் பண்ணும் போது நமக்கு அதுக்கான அமௌண்ட் வந்து கிடைக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு 2000 கொடுத்து உள்ளே வந்ததுமே நம்ம எதில் இருப்போம் அப்படின்னு சொன்னால், நம்ம சில்வர் அப்படிங்கிற பிளானில் தான் இருப்போம். இந்த சில்வர் பிளானில் நமக்கு எப்படி அமௌண்ட் கிடைக்கும்னா, ஒரு டாஸ்க்கு நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 50 ருபீஸ் நமக்கு அந்த ஆர்டிக்கலுக்கு கிடைக்கும். ஒன் டே 50 ருபீஸ் அப்படிங்கிற கணக்கு நமக்கு 30 டேஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது 1500 ருபீஸ், ஒன் மந்த்துக்கு நமக்கு 1500 ருபீஸ் நம்மளுடைய வேலெட்டில் கிரெடிட் ஆகும். நம்மளால் டேரெக்டாக அந்த அமௌண்ட்டை உடனேலாம் எடுக்க முடியாது, நம்மளுடைய வேலெட்டில் இருக்கும். இப்போ 1500 ருபீஸ் நமக்கு வேலெட்டில் இருக்கும், அந்த அமௌண்ட் நமக்கு முழுமையாக கிடைக்குமா அப்படின்னு சொன்னால், நம்ம ரெஃபரல் பண்ணாத வரைக்கும், நம்ம வந்து யாருக்கும் ரெஃபரல் பண்ணல, நம்ம மட்டும்தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அமௌண்ட் ஃபுல்லாக நமக்கு கிடைக்காது. அந்த அமௌண்ட்லேருந்து 20% நமக்கு அட்மின் சார்ஜஸ் பிடித்தது போக தான் அமௌண்ட் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம 1500 எடுத்துக்கிட்டோன்னா, 1500 20% எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். அது 300 ருபீஸ் வருது. 1500 20% வந்து 300 ருபீஸ் வருது. நம்ம 1500 வித்ட்ரா பண்ண போகிறோம், ஆனால் வித்ட்ரா பண்ணுறது நம்மளுடைய லிமிட் வந்து வேறு. இப்போதைக்கு நான் பொதுவாக சொல்கிறேன், வித்ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் 300 போக பிடித்தம், 20% பிடித்தம் போக நம்ம கையில் வரக்கூடிய அமௌண்ட்டு என்னது, நம்ம கையில் வரக்கூடிய அமௌண்ட் வந்து 1200 சரியா. நம்ம கைக்கு அந்த மந்தில் நமக்கு எடுக்கக்கூடிய நம்ம அமௌண்ட் எவ்வளோன்னு சொன்னால் 1200. 300 போக நமக்கு அமௌண்ட் வந்து 1200 நமக்கு மந்த்லி நம்ம எடுக்க முடியும்னு வச்சுக்கலாம் சரியா. அப்போ நம்ம ரெஃபரல் பண்ணலைன்னா இந்த மாதிரி 20% போகும். சரி, நம்ம அதுவே நம்ம வந்து ரெஃபரல் பண்ணுறோம், நமக்கு வந்து ரெஃபரல் வருது, ஆட்கள் ஒரு 5 பேர் நம்ம வந்து நமக்கு கீழே ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சில்வர்லேருந்து கோல்டுக்கு போயிடுவோம். மற்றபடி வேறு எந்த ஒரு மெத்தட்லேயும் நம்மளால் அடுத்த லெவல் போக முடியாது. கோல்டுக்கெலாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது, அப்கிரேட் தன்னால் அமௌண்ட் கொடுத்தோ எது பண்ணியோ நம்மளால் அப்கிரேட் பண்ண முடியாது. நமக்கு கீழே 5 பேர் ஜாயின் ஆனால் மட்டும்தான் நம்மளால் அப்கிரேட் ஆக முடியும். நம்ம அப்கிரேட் ஆகும்போது கோல்டுக்கு போகும்போது நம்மளுடைய அமௌண்ட்டு எவ்வளோ, ஆர்டிக்கல் ரீடிங்க்கு எவ்வளோ அமௌண்ட்டுனா 155
5 rupees. முதல்ல 50 rupees இருந்தது. நம்ம கீழே ஒரு 5 பேர் ஜாயின் ஆயிட்டாங்கன்னு சொன்னால் நம்மளுடைய அமௌண்ட் வந்து ஒரு ஆர்டிக்கல் ரீடிங்க்கு 155 rupees ஆகிடும். அப்போ மந்த்லி இன்டூ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம்னு சொன்னால் 4650 rupees வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த சில்வர்க்குலேருந்து நம்ம கோல்டுக்கு அப்கிரேட் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 20% எந்த அட்மின் சார்ஜஸும் கிடையாது. இது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம பேசிக்கில் ஜாயின் ஆகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிளான் நம்ம சூஸ் பண்ணுறோம், 2000 தான் என்னால் முடியும் பே பண்ணி நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு கீழே 5 பேராவது அட்லீஸ்ட் ரெஃபரல் கொண்டு வந்தால் மட்டும்தான் நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம அமௌண்ட்டை வந்து சீக்கிரமாக அமௌண்ட் எடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு லிமிட்னு ஒன்று இருக்குது. அந்த லிமிட்டை பற்றி நான் ரெண்டு பிளானையும் சொல்லி முடித்த பிற்பாடு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களால் ரெஃபரல் கொண்டு வர முடியும்னு இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து 2000 பிளான் பேசிக் பிளானை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 ரெஃபரல் நீங்கள் மடமடன் கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் டெய்லி உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து 155 rupees. ஸோ 155 rupees மந்த்லி நமக்கு 4650 rupees தான் நமக்கு கிரெடிட் ஆகும். ஓகேயா? இப்போ அடுத்த லெவல் டைமண்ட் லெவல். இது எப்படி போகிறது? டைமண்ட் லெவல் போகிறதுக்கு நமக்கு என்ன செய்யணும்? இன்னும் ஒரு 7 மெம்பர்ஸ். ஏற்கனவே நம்ம ஒரு 5 மெம்பர்ஸ் சேர்த்துட்டோம், இன்னும் ஒரு 7 மெம்பர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் நமக்கு கீழே அப்படின்னு சொன்னால் மொத்தமாக 12 மெம்பர்ஸ் நம்ம கீழே ரெஃபரலில் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய டெய்லி அமௌண்ட் 335. டெய்லி ஆர்டிக்கல் நம்ம பார்க்கறதுக்கான அமௌண்ட் எவ்வளோ? 335 அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட் இல்லையா? ஒரு நாளைக்கு 335, மந்த்லி 30 டேஸ்க்கு நமக்கு 10,050 rupees. நம்மளால் 10,050 rupees மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும் பேசிக் பிளானில் இருந்தாலும். ரெஃபரல் நம்ம கொடுக்கறத பொறுத்து தான். நமக்கு கீழே 5 பேர் வந்துட்டால் மந்த்லி 4,650 ஏர்ன் பண்ண முடியும். அதுவே 12 பேர் வந்துட்டாங்கன்னா 10,050 rupees நம்ம வீட்டில் இருந்தே ரொம்ப ஈஸியாக நம்மளால் இந்த ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கீழே ரெஃபரல் வர்றவங்க அவங்க பேசிக் பிளானில் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் 200 rupees உங்களுக்கு போனஸாக கிரெடிட் ஆகும். அதுவே அவங்க ப்ரீமியம் பிளானில் 6,500 பே பண்ணி ஜாயின் ஆகிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுலேருந்து 500 rupees போனஸ் வேலெட்டில் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இது அடிஷ்னல் இன்கம் நமக்கு. ஓகேயா? இதுதான் பேசிக் பிளான். இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம ப்ரீமியம் பிளான் பற்றி பார்ப்போம். இந்த பிளானில் ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பில் நம்ம ஜாயின் ஆகிறதுக்கு நம்ம 6,500 rupees நம்ம பே பண்ணணும். 6,500 rupees பே பண்ணும்போது அங்கே நமக்கு கிடைச்ச கிளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி இங்கேயும் கிளவுட் ஸ்டோரேஜ் கிடைக்கும். ஆனால் அது 5 GB இருக்கும். இது வந்து 15 GB இருக்கும். அதில் சொன்ன அதே விஷயங்கள் தான் ரீஃபண்டபிள் அந்த விஷயங்களுக்கு வரும். அப்புறம் அதே ஒர்க் தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம ப்ராடக்டையோ இல்லை ஒரு சர்வீஸையோ ப்ரொமோட் பண்ண போகிறோம். அதே விஷயங்கள் தான் இங்கே செய்ய போகிறோம். ஆனால் பேமெண்ட் நம்ம கொஞ்சம் கூடுதலாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஏர்னிங்ஸும் கூடுதலாக வரும். அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம 6,500 கொடுத்து ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணதுமே நம்ம எதில் இருப்போம்? சில்வரில் தான் இருப்போம். எப்படி பேசிக்கில் சில்வர் இருந்தோமோ அதே மாதிரி ப்ரீமியமில் இப்போ நம்ம சில்வரில் இருப்போம். நமக்கு டெய்லி ஆர்டிக்கல் ரீடிங்க்கு 1 டேக்கு 130 rupees கிரெடிட் ஆகும். 130 rupees அப்படின்னு சொன்னால் மந்த்லி நமக்கு 3,900 rupees நம்மளுடைய வேலெட்டில் வரும். அந்த 3,900 rupees நம்மளால் முழுமையாக எடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் இல்லை. இதில் நம்ம ரெஃபரல் கொடுக்காத வரைக்கும் அதே மாதிரி 20% அட்மின் சார்ஜஸ் இருக்கும். ஸோ அந்த அட்மின் சார்ஜஸ் நம்ம எவ்வளோ நமக்கு பிடித்தமாக போகும் அப்படின்னு சொன்னால் 3,900ல் 20%ங்கிறது எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதில் வந்து 780 rupees வருது. 780 நம்ம லெஸ் பண்ணுவோம், 800 நம்ம லெஸ் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு அமௌண்ட் வந்து 3,100 தான் நமக்கு மந்த்லி கிடைக்கும். ஓகேயா? நமக்கு 3,100 மந்த்லி நம்ம விட்ராவல் எடுக்க போகிறோம் ஃபஸ்ட் மந்த் அப்படின்னு சொன்னால் 3,100 நமக்கு கிடைக்கும். இந்த பிளானை பொறுத்தவரையில் ப்ரீமியம் பிளானில் அட்லீஸ்ட் நம்மளால் என்ன செய்ய முடியும்? 3,100 ஒரு அமௌண்ட்டை 2 மாதத்துக்கு ஒருக்க எடுக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய விட்ராவல் வந்து அப்படி தான் வச்சுருக்காங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ முதல்ல இதை கண்டினியூ பண்ணி பார்ப்போம் நம்ம. சரியா? இப்போ 130 rupees. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 5 பேர் ரெஃபரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ரீமியம் கோல்டாக மாறிடுவோம். ப்ரீமியம் சில்வர்லேருந்து ப்ரீமியம் கோல்டு. நமக்கு டெய்லி இன்கம் எவ்வளோ? 216 rupees ஒரு ஆர்டிக்கலுக்கு நமக்கு கிடைக்கும். அப்போ மந்த்லி நம்ம 30 டேஸ் கால்குலேட் பண்ணோன்னா 6,480 rupees நமக்கு மந்த்லி அமௌண்ட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் ஒரு 7 பேர் நம்ம கீழே ரெஃபரல் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சில்வர் கோல்டு போய் அடுத்த டைமண்டுக்கு வந்துடுவோம். டைமண்டில் நமக்கு ஈச் டே ஆர்டிக்கல் ரீடிங்க்கு 450 rupees. இதுதான் நம்ம சொல்கிறோம், ஒன் டே நம்ம 50லேருந்து 450 rupees வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அப்போ 450 rupees ஆச்சுன்னு சொன்னால் நமக்கு மந்த்லி எவ்வளோ கிடைக்கும்?
மந்த்லி நம்மளால் 13,500 ருபீஸ் ஏர்ன் பண்ண முடியும். நம்ம கோல்டுக்கோ டைமண்டுக்கோ அப்கிரேட் ஆன பிற்பாடு 20% பிடித்தம் கிடையாது. நம்ம முழுசாக என்ன ஏர்ன் பண்ணுறோமோ அதை முழுசாக நம்ம எடுத்துக்க முடியும். இதுதான் நம்ம மந்த்லி. அப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுது? 13,500 வரைக்கும் நமக்கு இந்த சிம்பிள் ஜாபில் சிம்பிளாக நம்ம பண்ணுறதன் மூலமாக நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுது. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த எஸ்பிஓவில் நமக்கு வரதான் போகுது. இன்னும் நிறைய நம்மளுடைய ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் வந்து சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி என்ன சொன்னேன், இந்த மாதிரி விட்ராவல் விஷயம் பற்றி நான் சொன்னேன். விட்ராவல் வந்து இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் விட்ராவல் இப்போ தான் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விட்ராவல் 2000 லிமிட் வந்து நீங்கள் 2000 அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விட்ராவல் எடுத்துக்கலாம். 2000லேருந்து எவ்வளோ வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் 5000 வந்து தான் நான் எடுப்பேன் இருந்தாலும் நீங்கள் எடுக்கலாம். 10,000 வந்த பிற்பாடு தான் நான் எடுப்பேன் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் மினிமம் 2000 உங்களுடைய அக்கௌண்ட்டில் அங்கே இருக்கணும், அப்போ தான் உங்களால் விட்ரால் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு கண்டிஷன் இருக்கும்பொழுது நம்ம பேசிக் பிளான் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம பேசிக் பிளான் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேசிக் பிளானில் 1 மந்த்துக்கு நம்மளால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்? 1500. அந்த 1500 நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அப்போ 2 மந்த்ஸ் ஆகும்போது நமக்கு 3000 ஆகும். 3000 நமக்கு 20% டேக்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா 600. 3000 600 போச்சுன்னா 2400 உங்களுக்கு 2 மாதத்துக்கு ஒருக்க நீங்கள் ஃபஸ்ட்டு விட்ராவலில் மட்டும் 2400 நீங்கள் விட்ராவல் கொடுக்கறதுக்கே ஒரு 2 மாதம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு 2400 உங்களுக்கு கிடைக்கும். 3000 ஆன பிற்பாடு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2400 உங்களுக்கு கிடைக்கும். சரி ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு நம்ம 2400 எடுத்துக்க முடியுதில்லை அப்படின்னு பார்த்தா இன்னொரு விஷயம் என்னென்னா செகண்ட் விட்ராவல்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் விட்ராவல் மட்டும்தான் 2000 லிமிட், செகண்ட் விட்ராவல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது இப்போதைக்கு 6000. ஆனால் அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கூடவும் வாய்ப்பு இருக்குது, குறையவும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது கன்ஃபார்மாக இன்னும் நமக்கு தெரியலை. ஸோ இப்போ நமக்கு 6000 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னாலே இந்த பிளானில் வர்றவங்களுக்கு, பேசிக் பிளானில் வர்றவங்களுக்கு அந்த 6000 லிமிட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 1500 நம்ம 6000 எத்தனை நாள் ஆகும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். 4 மந்த்ஸ், அட்லீஸ்ட் 4 மந்த்ஸ். 4 மந்த் ஆகும்போது தான் நம்மளால் 6000 லிமிட்டை ரீச் பண்ண முடியும். அப்படியே 6000 லிமிட்டை ரீச் பண்ணாலும் 6000 20% அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 1200. அந்த 1200 போக நம்மளால் 4800 ருபீஸை நம்மளால் 4 மந்த்ஸ் கழிச்சு தான் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ 4 மந்த்ஸ்க்கு ஒருக்க தான் நம்மளால் விட்ராவலே கொடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்மளால் விட்ராவல் கொடுக்க முடியாது, செகண்ட் விட்ராவல். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. எனக்கு ஓகே, பிரச்சனை இல்லை, 4 மந்த்ஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, 5 மந்த்ஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் என்னால் ரெஃபரலும் கொடுக்க முடியாது, என்னால் 2000 மட்டும்தான் அமௌண்ட் போட முடியும் அப்படிங்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எப்படியாவது 6500 அரேஞ்ச் பண்ணி அதில் ஜாயின் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியான நல்ல ஒரு பிளானாக இருக்க முடியும். அதில் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த ஏர்னிங்ஸ் வந்து எடுத்துட முடியும். இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் 6500 ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 3900 இந்த லிமிட் வரும்போது நம்ம 1 மந்த்லேயே என்ன செய்யலாம், 2000 லிமிட்டை கிராஸ் பண்ணிடுறோம். 1 மந்த்லேயே நம்மளால் 3100 நமக்கு 20% டேக்ஸ் போக 3100 நம்மளால் எடுக்க முடியும். அதே 2 மந்த்ஸ் ஆகும்போது 3200 × 2 போட்டோம்னா 7800. 2 மந்த்ஸில் 7800 செகண்ட் லிமிட் நம்ம எடுக்கணும்னு சொன்னால் நமக்கு 2 மந்த்ஸ் போதும். 2 மந்த்ஸ்லேயே நம்மளால் என்ன செய்ய முடியும், அந்த அமௌண்ட் எடுக்க முடியும். இப்போ அதில் உள்ள டேக்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் 1560. அப்போது நமக்கு 1560 போகும்போது அரௌண்ட் 6000 சம்திங் நம்மளால் என்ன செய்ய முடியும், 2 மந்த்ஸுக்கு ஒருக்க நம்மளால் ஆல் ரெஃபர் பண்ணலனாலும் நம்மளால் எடுக்க முடியும். இதுதான் அதில் உள்ள விஷயம். ஓகே, இப்போ எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை இதில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்லித்தரேன். ஓகேயா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.